வணக்கம் உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய சாய் அன்பர்களுக்கு வணக்கம் பாபாவின் வாழ்க்கை மிகவும் ரகசியமானது நிமிஷத்திற்கு நிமிஷம் வேப்பை கொடுக்கக்கூடியது ஒரு பக்கம் இவர் பொறுமையையும் கடமையையும் போதித்தார் இன்னொரு பக்கம் மிகுந்த கோபத்தையும் காண்பிக்கிறார் சில சமயம் கீதையின் ரகசியத்தையும் அதன் பொருளையும் இனிமையாக மொழிபெயர்த்து சொல்கிறார் அவ்வப்பொழுது பெரிய ஞானிகளும் புரிந்து கொள்ள முடியாத ரகசியங்களை நமக்கு போதிக்கிறார் சில சமயம் கடவுளாக தெரியும் அவரே சாமானிய மக்களுடன் சாமானியனாகவே வாழ்கிறார் அவருடைய தோளில் தொங்கும் தூளியில் குபேரன் வாசம் செய்தாலும் தினமும் பிச்சை எடுக்க அவர் தவறுவதில்லை மேலோட்டமாக பார்த்தால் இவை ஒன்றுக்கொன்று முரணாக இருந்தாலும் அதில் விஷயம் இருக்கிறது போதனை இருக்கிறது அதை பிடிவாதமான குழந்தையாகி அறிய முனையும் பொழுது நம் சந்தேக முடிச்சுகள் எல்லாம் பாபாவின் கருணையால் அவிழ்ந்து விடுகிறது சாயை சரிதத்தினால் பல பேரின் வாழ்க்கையில் சுகமும் அமைதியும் கிடைத்தது நம்முடைய இந்த இந்திய பூமி மிக பெரிய மகான்கள் அவதரித்த பூமி நம் பாரதம் மனித இனத்தின் வாழ்க்கையை எளிமையாக்கிவிடும் கண்டுபிடிப்புகளை நிகழ்த்துவது விஞ்ஞானிகளின் கடமை என்றால் மனித இனம் அமைதியாக வாழ்வதற்கான வழியை காட்டுவது மகான்களின் புனித செயலாக எப்பொழுதுமே இருந்திருக்கிறது மாபெரும் விஞ்ஞானிகளை உருவாக்க பாரதம் தவறியிருக்கலாம் ஆனால் உலக மக்களுக்கு உன்னதமான பாதையை உணர்த்தும் எத்தனையோ மகான்களை உலகுக்கு அளித்திருக்கிறது அதனால்தான் மன நிம்மதி தேடும் அத்தனை பேரும் இந்தியாவை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள் நம் மண்ணில் அவதரித்த மகான்களில் தனித்துவமானவர் ஷிரடி சாய்பாபா தன்னை மனதால் நினைப்பவர்களுக்கே மாற்றம் தருகிற அற்புத புருஷர் அவர் தன்னை தேடி வந்த அத்தனை பேருக்கும் உணவளித்த பிறகு அவர்களின் குறைகளுக்கு நிவாரணமும் தந்தவர் உலகெங்கும் இருக்கும் சாயி கோயில்களில் எப்பொழுதும் அன்னதானத்துக்கு முதலிடம் தருகிறார் ஷீரடிக்கு சென்று சாயியை தரிசித்து வாழ்வில் மாற்றம் பெற்றவர்கள் எத்தனையோ பேர் அவரது இந்த சரிதத்தை படித்தாலே போதும் கேட்டாலே போதும் உங்கள் வாழ்வில் மகத்தான மாற்றம் என்பது நிச்சயமாக கிடைத்துவிடும் உங்களில் ஒவ்வொருவரும் பாபாவை அறிந்தவர்கள் இந்த வீடியோ பதிவை பார்க்க நேர்ந்தால் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்புங்கள் அவர்கள் பாபாவை அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி பாபாவை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி ஒரு உன்னத கடமையை இந்த ஒரு ஷேரின் மூலம் செய்தோம் என்பதை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் காரணம் யாரோ ஒருவருடைய புண்பட்ட மனதிற்கு பாபாவின் வார்த்தைகள் மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் என்பது உண்மை கண்டிப்பாக இது போன்ற பாபாவின் அற்புதமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் ஷிரிடி சாய் டிவி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுடன் எப்பொழுதும் இணைந்து இருங்கள் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம்